ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக ரூத்தின் புஸ்தகம் 2:12 வாசித்து நாம் தியானிக்கப் போகிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமேன். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை, பூரணமான ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஜீவியத்திலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். வாசித்த வேத பகுதியில் போவாஸ் என்கிற ஒரு மனிதன், ரூத் என்கிற அந்நிய ஸ்திரியாகிய, அதாவது மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்தை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாக, ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. எப்படி அன்றைக்கு போவாஸ் ரூத்தை ஆசீர்வதித்தது போலவே ரூத்தினுடைய வாழ்க்கையும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் முடிந்ததோ, அதே போல இந்த உலகத்திலே சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் வழிநடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிற வார்த்தையின்படியாக, உங்கள் கவலைகளை மாற்றும்படியாய், உங்கள் துக்கங்களை மாற்றும்படியாய், உங்கள் துன்பங்களை மாற்றும்படியாய், உங்கள் கடன் வாரங்களை மாற்றும்படியாய், கடன் என்கிற சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாய், சத்துருக்கள் மூலமாக வருகிற போராட்டத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கும்படியாய், நீங்கள் செய்கிற கைகளின் பிரயாசத்தின் பலனை உங்களுக்கு அதிகரித்து தரும்படியாய், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிற இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். நாம் சந்தோஷமாக நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் இப்படி சொல்லுவோம், ஆண்டவரே, என்னை நிறைவான ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். என்னை இதுவரையிலும் அற்புதங்களின் வழியாக, அதிசயங்களின் வழியாக நடத்தி கொண்டிருப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை ஸ்தோத்திரம் பண்ணின நாம் இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவன், நாம் நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்து கடந்து போக வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக, போவாஸ் என்கிற மனிதனுக்கு முன்பாக ரூத்தினுடைய செய்கை செம்மையாக இருந்தது. போவாஸ் என்கிற மனிதன் ரூத்தை பார்க்கும் பொழுது அவளுடைய செய்கையை பார்த்து ஆசீர்வதித்தார். அதே போல நாம் வாழ்கிற நாட்களிலே நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், 5 காரியங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். முதலாவது, நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதாக இருக்க வேண்டும். நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு முன்பாக நீதி நிறைந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு முன்பாக இரக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ரூத்தின் செய்கைகளை தேவனுடைய தேசத்திற்கு வந்த நாளிலிருந்து, ரூத் பெத்லகேமுக்கு வந்த நாளிலிருந்து, போவாஸ் என்கிற மனிதன் தன்னுடைய வேலைக்காரர்களிடத்திலே அவளுடைய வாழ்க்கையை பற்றியும் அவளுடைய செய்கைகளை பற்றியும்
கேட்டு அறிந்து வைத்து கொண்டு அவள் மேல் கண்களை வைத்து அவளுடைய செய்கைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தது மாத்திரமல்ல, அவளை எப்படி ஆசீர்வதித்தாரோ, எப்படி மேலும் போவாஸ் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் வருவதற்கு வழிவகை செய்தாரோ, அதே போல தேவ பிள்ளைகளே நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமானதாகவும் செம்மையானதாகவும் நீதி நிறைந்ததாகவும் பரிசுத்தமானதாகவும் இரக்கம் நிறைந்ததாகவும் இருந்தால் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவான பலன்களின் ஆசீர்வாதத்தை, நிறைவான மேன்மையின் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ரூத்துக்கு அவள் வந்த தேசத்திலே இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்த இடத்திலே அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள், முதலாவது ஆசீர்வாதம் தன்னுடைய மாமியாகிய நகோமியினுடைய நிலங்களை தேவன் ரூத்துக்கு கொடுத்தார். முதல் கிடைத்த ஆசீர்வாதம் நிலங்களின் ஆசீர்வாதங்களை ரூத்துக்கு தேவன் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். இரண்டாவது ஆசீர்வாதம் அவள் பிழைப்புக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார். மூன்றாவது ஆசீர்வாதம் திருமண உறவின் ஆசீர்வாதத்தை, அதாவது தன்னுடைய மாமியாகிய நகோமியோடு அவளும் ஒரு விதவியாக நகோமியினுடைய தேசத்திற்கு நகோமியினுடைய ஊருக்கு வந்திருந்தாள். அவள் வந்த இடத்தில் அவள் என்ன நினைத்து வந்தாள், தான் வாழுகிற காலங்கள் வரையிலும் தன்னுடைய மாமியாரைப் போலவே தானும் விதவியாக இருந்து மாமியாரோடு கூட சேர்ந்து நகோமியினுடைய தெய்வத்தை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நகோமியினுடைய ஜனங்களை தன்னுடைய ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு நகோமியினுடைய ஊரை தன்னுடைய ஊராக ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ்ந்து மரித்து விட வேண்டும் என்றுதான் நகோமியோடு கூட அவள் ரூத் வந்தாள். ஆனால் நடந்த ஒரு காரியம், வந்த இடத்திலே அவளுக்கு திருமண பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ரூத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்து ரூத்துனுடைய வாழ்விலே நிறைவான ஆசீர்வாதத்திற்கு நேராக வழி நடத்தினார் ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதவியாக வந்தவளுக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான்காவதாக திருமண உறவை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்த ஆண்டவர் அவர் பெற்றெடுத்த முதல் குழந்தையின் மூலமாக வந்த அந்த சந்ததிகளிலே பிந்தின நாட்களிலே இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியின் வழியாக வந்து பிறக்கும்படியாக ஒரு மேன்மையாக ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை ரூத்துக்கு தேவன் கொடுத்து இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ரூத்தை ஒரு முன்மாதிரியாக தேவன் வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, அன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனிடத்திலே வந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த அவளுக்கு ஒரு நிறைவான பாதுகாப்பு கிடைத்தது. பொல்லாத மனிதர்களால் அவள் வாழ்க்கை சூறையாடப்படவில்லை. அவளுடைய வாழ்க்கை தரங்கட்ட நிலைமையில போகவில்லை. அவள் தவறான வாழ்வை எடுத்து தெரிந்து கொள்ளவில்லை. அவள் தவறான தொழிலை செய்வதற்கு போகவில்லை. மாறாக இஸ்ரவேலின் தேவனை நம்பி தன்னுடைய மாமியாரோடு கூட அவள் வந்தபடியினாலே அவளுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தது போல, தேவ ஜனமே, நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமானதாக செம்மையானதாக நீதி நிறைந்ததாக பரிசுத்தமானதாக இரக்கம் நிறைந்ததாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிறைவான பலனின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் ஆண்டவர் கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதித்து பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இதுவரையிலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை உங்களை வந்து அடையும்படியாக, நிறைவான பலனை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும். போவாசின் கண்கள் ரூத்தின் செய்கைகளை ஆராய்ந்து பார்த்தது போல கர்த்தரின் கண்கள் நம்முடைய செய்கைகளை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய செய்கைகள் இந்த ஐந்து விதமாக எப்பொழுதும் காணப்படுமேயானால் நிச்சயமாக அன்றன்றைக்குரிய ஆசீர்வாதம், இந்த நாட்களுக்குரிய ஆசீர்வாதம், இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதம், நாம் வாழ்கிற காலங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை மகிமையின் தேவனாகிய, மகிமையின் ஆண்டவராகிய, மகிமையின் மனவாளனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கும் நம் குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய செய்கைகளை உத்தமமானதாக, செம்மையானதாக, நீதி நிறைந்ததாக, பரிசுத்தமானதாக, இரக்கம் நிறைந்ததாக இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக.
நாம் ஜெபிப்போமா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து அழகாய் நீர் பேசினீர். ஆண்டவரே, நீர் பேசின வண்ணமாக எங்களுடைய செய்கைகளும் எங்கள் வாழ்க்கையும் காணப்படவும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் செய்கைகள் உம்முடைய பார்வையிலே பிரியமானதாகவும் செம்மையானதாகவும் காணப்பட்டு, அதன் மூலமாக ஆண்டவரே நித்திய மனவளராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள, எங்கள் சந்ததிகள் பெற்றுக்கொள்ள, எங்களை சார்ந்தவர்கள் பெற்றுக்கொள்ள, நாங்கள் இந்த தேசத்திற்கு உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ கிருபதாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனும் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென்.